பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் 3 வசனத்தை நாம் தியானிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அருள்நாதர் மிகவுமாய் விரும்புகிறார். அவருடைய ஆசையெல்லாம் அவருடைய பிள்ளைங்க பரலோக ராஜ்யத்துக்கு அவரோடு கூட வர வேண்டும் என்பதுதான். ஆதலால் அதுக்கு எப்படி நம்ம மாறணுமா? சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டுமா? பிள்ளைகளை போல, சின்ன பிள்ளைங்களை போல நம்ம மாறினா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு அவரோடு கூட அவருடைய மடியில நம்ம போய் உட்கார்ந்துடலாமா? ஆதலால் பிரியமானவர்களே, குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, சிறு பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, இந்த சிறு பிள்ளைகள் அப்படியே கபடே இல்லாமல் இருப்பார்கள். முற்றிலுமாய் தன்னுடைய பெற்றோரை நம்பி விடுவார்கள். அவங்க என்ன செய்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்வார்கள், கேள்வி கேட்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, அதான் சிறு பிள்ளைகள் பெற்றோரை நம்பி விடுவார்கள். நாமும் கூட நம் பரமபிதாவை, நம் அன்பு தகப்பனை அப்படித்தான் நம்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவரை முற்றிலுமாய் நம்ப வேண்டுமாம், குழந்தைகளை போல நம்ப வேண்டுமாம். அடுத்து, இந்த சிறு பிள்ளைகள் எல்லோரையும் மன்னித்து விடுவார்கள். அவருடைய உள்ளத்தில் கபடு இருக்காது, கசப்பு இருக்காது, கோபம் இருக்காது, எல்லாம் மறந்துடும். ஒரு நிமிஷம்தான், ஒரு நிமிஷம் கோபப்படுவாங்க, அப்புறம் மறந்து போவார்கள். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எளிதில் அவர்கள் மன்னித்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். நாமும் கூட அப்படித்தான் மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம் அருள்நாதர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் குழந்தைகளை போல கசப்பில்லாதவர்களாய் மன்னிக்கவும் மறக்கவும் கூடுமானால் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து, இந்த குழந்தைகள் என்ன செய்வாங்களாம், அவங்களுடைய பெற்றோரை பார்த்து அப்படியே நடப்பார்கள். அவங்கள போலவே பேசுவாங்க, அவங்கள போலவே நடந்து கொள்ளுவார்கள். நாம் யாரை போல் நடக்கிறோம், யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம்? பிரியமானவர்களே, குறிப்பாய் சிறு குழந்தைகள் தன்னுடைய தகப்பனை போல பேச நான் கேட்டிருக்கிறேன். ஆதலால் பிரியமானவர்களே, நாமும் கூட நம் அருமை பிதாவை போல, நம் அன்பு தகப்பன் இயேசுவை போல நாம் பேசவும் நடக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை நிறைந்த வார்த்தைகள் அவருடைய வாயில் இருந்துச்சான். நம்முடைய வாயில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது பிரியமானவர்களே? அவர் பரிசுத்த நடை உடையவர். நம்முடைய நடைகள் எப்படி இருக்கிறது? நாமும் நிச்சயமாய் அவரை போல்தான் இருக்க வாஞ்சிக்கிறோம் அல்லவா? அப்படியானால் நாம் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாறிவிடுவோம். அடுத்து, இந்த குழந்தைகளுடைய ஆவி இருக்கே, அது வந்து கலப்படமற்ற ஆவி, அதில் எதுவுமே கிடையாது, கலப்படமே இல்லாமல் இருக்கும் அந்த ஆவி. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவியில் பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் வாசமாக இருக்கார். அவர் தூய ஆவியுடையவர்களாக நம்ம காணப்பட்டாதான் அந்த வீட்டில் வாசமாக இருக்க முடியும், அல்லது அவர் ஓடியே போயிடுவார், அவரால் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, கலப்படமற்ற ஒரு ஆவி உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இறுதியாய், இந்த குழந்தைகள் கீழ்ப்படிவார்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள். என்னுடைய பேர குழந்தைக்கு சில நேரம் நான் சில அதிகாரங்களை கொடுப்பேன், சரி நீ போய் விளையாடு வெளியே, அதனால் ஒன்றும் இல்லை, போய் விளையாடிட்டு வா. அப்போ அவன் சொல்லுவான், இல்லை இல்லை, எங்கள் மம்மிகிட்ட நான் கேட்கணும், மம்மியுடைய பெர்மிஷன் வேணும். பிரியமானவர்களே, அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். ஆதலால் பிரியமானவர்களே, நாமும் கூட எத்தனை பேர் எத்தனை ஆலோசனை கொடுத்தாலும்
நம் அருமை தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்படியாய் நம் அடிக்கி ஆடி அப்பா என்று சொல்லி அவரை அணைத்து கொள்ள கூடுமானால் நாம் பரலோகத்தின் பிரஜைகளாயிருப்போமா? அவருடைய மடியில் குழந்தை போல நம்ம போய் உட்கார்ந்து என்னென்னைக்கும் அவரோடு வாழ முடியுமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான ரட்சகா, ஆவியானவரே, ஒரு நிமிஷம் கூட எங்களை மறக்க மாட்டீங்கப்பா. நீங்கள் நல்ல எபனேசர், குழந்தைகளை போல் எங்களை மாற்றி பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.